வெல்கம் டு ஓகே கணேசன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆகி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதாவது உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆவதற்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆகிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 4000 வாட்சவர்ஸ் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து யூடியூப் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா யூடியூப் க்ரியேட்டர்ஸும் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆகி 4000 வாட்சவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். அப்படி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அதன் பிறகும் ஒரு சில சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்காமல் இருக்குது, அதற்கான ரீசன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், என்னுடைய யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆகிருக்கு, 4000 வாட்சவர்ஸ் கிராஸ் ஆகிட்டு நான் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் யூடியூப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேருந்து எனக்கு வந்திருக்க அந்த இமெயில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இமெயிலோட மெசேஜ் படிக்கிறேன். ஹாய் ஓகே கணேசன், தேங்க்யூ ஃபார் அப்ளைங் டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். டு எவாலுவேட் யுவர் அப்ளிகேஷன், அவர் டீம் கேர்ஃபுல்லி ரிவ்யூட் யுவர் சேனல் ஓகே கணேசன். அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஃபவுண்ட் தட் யுவர் அப்ளிகேஷன் டஸ் நாட் மீட் அவர் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸ், இதான் வந்து முக்கியமானது. ஸோ வி கேனாட் அப்ரூவ் யுவர் சேனல் ஃபார் மானிட்டைசேஷன் அட் திஸ் டைம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை எங்களுடைய டீம் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசியில் உங்களுடைய யூடியூப் சேனல் மேட்ச் ஆகலை, ஸோ அதனால் இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஹவ் பாலிசிஸ் இன் பிளேஸ் தட் வி பிலீவ் சப்போர்ட் ஏ ஹெல்த்தி என்வரான்மெண்ட் ஃபார் யுவர் அட்வர்டைசர் கிரியேட்டர்ஸ் அண்ட் யூசர், விச் மீன்ஸ் சம்டைம்ஸ் மேக்கிங் டிஃபிகல்ட் டிசிஷன்ஸ் லைக் திஸ் ஒன். ப்ளீஸ் கோ டு யுவர் மானிட்டைசேஷன் பேஜ் டு ரீட் மோர் அபவுட் தி ஸ்பெசிஃபிக் பாலிசி அவர் ஸ்பெஷலைஸ்டு ஃப்ளாக்டு ஃபார் யுவர் சேனல். அது உங்களுடைய சேனலில் வந்து என்ன தேவையோ அதை வந்து மானிட்டைசேஷன் பேஜில் வந்து ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ அட்ஜஸ்ட் தி கண்டென்ட் ஆன் யுவர் சேனல், ப்ளீஸ் கன்சிடர் ரீஅப்ளையிங். யூ கேன் ரீஅப்ளை டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இன் 30 days. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டைசேஷன் பேஜில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ரீஅப்ளை 30 நாள் கழித்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வாட் திஸ் மீன்ஸ் ஃபார் யுவர் சேனல், வைல்ஸ்ட் யூ கேனாட் மானிட்டைஸ் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ், யூ ஸ்டில் ஹேவ் ஆக்சஸ் டு மோஸ்ட் அதர் கிரியேட்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்லோடு வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சேனலில் ஒரு 80 வீடியோஸ் தான் இருக்குது, ஸோ இன்னும் நிறையா அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எடிட் ஆர் டெலிட் யுவர் வீடியோஸ், உங்களுடைய வீடியோஸை வந்து எடிட் பண்ணுங்கள் அல்லது டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிகேட் வித் யுவர் ஆடியன்ஸ், உங்களுடைய ஆடியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஅப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச் டு ஹவ் யுவர் வீடியோஸ் ஆர் ப்ரொமோட்டட் இன் அவர் சர்ச் அண்டு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். மறுபடியும் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு டு ரீஅப்ளை, எப்படி ரீஅப்ளை பண்ணணும் அந்த கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. வி வாண்ட் டு யூ டு ஹாவ் எ சேனல் டு மானிட்டைஸ், பட் டு டூ தட் யூ வில் நீடு டு மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு யுவர் சேனல். அதாவது மறுபடியும் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகணும்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ரீஅப்ளை, யூ ஷுட் ஸ்டார்ட் பை கோயிங் டு தி மானிட்டைசேஷன் பேஜ் டு ரீட் மோர் அபவுட் அவர் பாலிசி யுவர் சேனல் வயலேட்டட். உங்களுடைய சேனலில் ஏதாவது வயலேட்டட் வீடியோஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்கன்னு இருக்காங்க. தென் ரிவ்யூ யுவர் வீடியோஸ் அகேன்ஸ்ட் அவர் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸ் அண்ட் அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அப்புறம் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எடிட் ஆர் டெலிட் எனி வீடியோஸ் தட் வயலேட் அவர் பாலிசிஸ். அதாவது யூடியூப் கம்யூனிட்டியோடைய பாலிசிஸை எதுவும் வயலேட் பண்ணுற மாரி வீடியோ இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணிவிடுங்க அல்லது டிலீட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ஆல்சோ நோட் தட் ஸ்டாண்டர்ட் YPP எலிஜிபிலிட்டி கிரியேட்டி ஆஃப் 4000 பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் அண்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வில் கண்டினியூ டு அப்ளை ஹியர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் எப்போ மானிட்டைசேஷன் பண்ணுறீங்களோ ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டில் 4000 பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் அண்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் ஸ்டில் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்தால் தான் மறுபடியும் ரீஅப்ளை பண்ண முடியும். இன் 30 டேஸ் யூ வில் சீ தி ஆப்ஷன் டு ரீஅப்ளை ஆன் தி மானிட்டைசேஷன் பேஜ். இஃப் யூ ரீஅப்ளை, வி வில் கேர்ஃபுல்லி லுக் ஓவர் யுவர் சேனல் எகைன்
and we will email you to let you know as soon as the process is complete. You can also check the status of your application on the monetization page. அதாவது இந்த 30 நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆகிட்டா இல்லையா அப்படின்றத மானிட்டைசேஷன் பேஜில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் த யூடியூப் டீம் இப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, மறுபடியும் அப்லோடு நிறைய வீடியோஸ் பண்ணணும். இவங்க சொல்லியிருக்க அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மானிட்டைசேஷன் பேஜில் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசிஸ் இது உள்ளே ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்க்கணும். ஸோ இதான் வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸுடைய பேஜ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் வி செக் வென் வி ரிவ்யூ யுவர் சேனல், அதாவது உங்களுடைய சேனலை நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரிவ்யூவர்ஸ் செக் கண்டென்ட் தட் பெஸ்ட்டு ரெப்ரசன்ட்ஸ் யுவர் சேனல் அகென்ஸ்ட் அவர் பாலிசிஸ். சின்ஸ் அவர் ரீவியூவர்ஸ் காண்ட் செக் எவரி வீடியோஸ் தே மே ஃபோக்கஸ் ஆன் யுவர் சேனல்ஸ், அதாவது ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்க மாட்டோம், ஓவராலாக வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன செக் பண்ணுவோம்னா, மெயின் தீம், மோஸ்ட் வியூடு வீடியோஸ், நியூவஸ்ட் வீடியோஸ், பிக்கஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வாட்ச் டைம், வீடியோ மீட்டா டேட்டா இன்க்ளூடிங் டைட்டில்ஸ், தம்னைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். த எபோவ் ஆர் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டென்ட் அவர் ரிவ்யூவர்ஸ் மே ஆக்சஸ். நோட் தட் அவர் ரிவ்யூவர்ஸ் கேன் and may check other parts of your channel, see whether it fully meets our policies. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் ஓவராலாக வந்து எங்களுடைய பாலிசிஸில் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஹவ் வி என்ஃபோர்ஸ் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸ், மானிட்டைசேஷன் பாலிசிஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஹவ் டு கெட் ஹெல்ப் வித் இஷ்யூஸ் தட் அஃபெக்ட் யூ, அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கணும். ஆப்டிமைஸ் ஹவ் யூ யூஸ் யூடியூப், கெட் டிப்ஸ் ஆன் டெக்னிக்கல் ஆர் சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூடியூப், ஃபைண்ட் அவுட் ஹவு டு நேவிகேட் பாலிசி அண்ட் காப்பிரைட் கைட்லைன்ஸ், கெட் ஆன்சர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேனல் மேனேஜ்மெண்ட் குவஸ்டின்ஸ், ரீசால்வ் கண்டென்ட் ஐடி அண்ட் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், ட்ரபுள் ஷூட் ஃபிக்ஸ் அண்ட் பக்ஸ் இஷ்யூஸ் வித் யுவர் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து படித்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு யூடியூப் கிரியேட்டர்ஸும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேஷ்போர்டில் காமிக்கிறேன், மானிட்டைசேஷன் பேஜுக்கு வந்திருக்கேன். இந்த மானிட்டைசேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி இன் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன், யுவர் சேனல் டஸ் நாட் கம்ப்ளை வித் தி யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸ். ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீ அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக் சேஞ்சஸ் டு யுவர் சேனல் பேஸ்ட் ஆன் அவர் ஃபீட்பேக், சேஞ்சஸ் கேன் இன்க்ளூட் எடிட்டிங் ஆர் டெலிட்டிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்டிங் வீடியோ டீடெயில்ஸ், யூ கேன் ரீ அப்ளை ஸ்டார்டிங் செப்டம்பர் 4, 2021 ஆஸ் லாங் அஸ் யுவர் சேனல் மீன்ஸ் தி ஃபாலோயிங் ரிக்யர்மெண்ட்ஸ். ஸோ செப்டம்பர் 4 2021 வருஷத்தில் நீங்கள் இந்த 4 விதமான ரிக்யர்மெண்ட்ஸும் வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து மறுபடியும் ரீஅப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகலை, இன்னும் ரீஅப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனோட காரணத்தை தான் இப்போ பார்த்தோம். இப்போ ரீஅப்ளை இன்னும் வந்து எனேபிள் ஆகலை. ஸோ இது செப்டம்பர் 4, 2021 தான் எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து 2 அப்டேஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் 2-step வெரிஃபிகேஷன் ஆக்டிவேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனை வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. நான் மானிட்டைசேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் இருந்தது. அந்த 2 கண்டிஷனுமே ஓகே ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் இன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னும் எலிஜிபிளாக மறுபடியும் ரீ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரீ அப்ளை பண்ணும்போது மறுபடியும் இந்த 4 கண்டிஷன் வந்துடும். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து 2 கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த கண்டிஷன் முடியலனாலும் இந்த 2 கண்டிஷனும் ஆட் ஆகும். அதாவது டோட்டலாக வந்து ஒரு மானிட்டைசேஷன் யூடியூப்பில் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே 2 கண்டிஷன் இருந்தது, ஆனால் இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ணாலும் இந்த 4 கண்டிஷனும் ஓகேவாக இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், 4000 வாட்ச் அவர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 2-step வெரிஃபிகேஷன் ஆக்டிவேஷனில் இருக்கணும், எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு உங்களுடைய சேனலுக்கு வராமல் இருக்கணும். ஸோ இந்த 4 விதமான கண்டிஷனும் இருந்தால் மட்டும்தான்
இந்த டேட்லேருந்து இனி வரக்கூடிய எல்லா விதமான புது யூடியூப் சேனலும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் புதுசாக வர்றவங்க எல்லாருமே இந்த நாலு விதமான கண்டிஷனையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க, அப்படி இல்லைனா இமெயிலுக்கு அனுப்புங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை தயாரித்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்.